மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது? வேறு யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறாங்க? லாவண்யா, மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பெருமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மீள் நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதே போல தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளினுடைய உயர் அலுவலர்கள் அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். ஏற்கனவே மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளானது கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மாநகரினுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் விநியோகமானது வழங்கப்பட்டு விட்டது. மேலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிவாரணப் பணிகளின் இறுதிக்கட்டத்தை எடுக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கான, அதாவது இந்த புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீள் நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான ஆலோசனையானது மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு முகாம்கள், வருவாய்த்துறை மூலமாக செய்யப்பட வேண்டிய முகாம்கள், மருத்துவத்துறை சார்பில் செய்ய வேண்டிய முகாம்கள், அதே போல மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்களானது வெளியாகிறது. லாவண்யா, ஆலோசனைக்கு பிறகான தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.